எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சிலம்பத்தோட இன்ட்ரடியூஷன் ப்ளஸ் பேசிக் மூமெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். போன வீடியோவில் சதுசூரிய சார்பேட்டாவோட பேசிக் மூமெண்ட்ஸ் சம்மந்தமாக பார்த்தோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் தசை ரெண்டாவது தசையில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது ரெண்டாவது தசையும் அதே போல் தான். பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட லெஃப்ட் காலை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உங்களோட ரைட் காலை தூக்கி பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போடணும். போட்டு நம்ம எந்த திசையில் இருந்தோமோ அதே திசையில் டர்ன் பண்ணி நிற்கணும். இது ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு. ரெண்டாவது மூமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்கில் இருக்கக்கூடிய ரைட் காலை ஃப்ரண்ட் பாக்ஸில் போட்டுட்டு உங்கள் லெஃப்ட் காலை தூக்கி அது பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இது செகண்ட் மூமெண்ட்டு. தேர்ட் மூமெண்ட்டு அதே போல தான். உங்களோட லெஃப்ட் காலை தூக்கி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு உங்கள் ரைட் காலை தூக்கி அதோட பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இப்போ ஃபோர்த் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பேர் கிரிக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நின்ன இடத்துலே சுழண்டு நிற்கிறது. இது போல் நின்ன இடத்துலே பார்த்தீங்கன்னா சுழண்டு நிற்கணும். அதாவது உங்களோட ஃப்ரண்ட்டு காலு அதே இடத்துல தான் நிற்கும். உங்கள் லெஃப்ட் காலை மட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய காலை மட்டும் தூக்கி டர்ன் பண்ணி அந்த திசையில் நிற்கணும். இது ஃபோர்த்து மூமெண்ட்டு. இப்போ ஃபிஃப்த்து மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் அந்த காலை போட்டுட்டு ரைட் காலை லெஃப்ட் காலை தூக்கி பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இது ஃபிஃப்த்து மூமெண்ட்டு. இப்போது சிக்ஸ்த் மூமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் மூமெண்ட் தான் அடுத்த திசைக்கு மாறக்கூடிய மூமெண்ட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரைட் கால் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய காலோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ், அந்த பாக்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய காலை தூக்கி போட்டு நிற்கணும். இப்போது நம்ம மூணாவது திசையில் போயிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த திசையை பார்த்து பண்ணணும், ரெண்டாவது இந்த திசையை பார்த்து பண்ணணும், இப்போ மூணாவது இந்த திசை வந்துட்டோம். இப்போது மூணாவது திசையில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திசையில் எப்படி பண்ணோமோ, ரெண்டாவது திசையில் எப்படி பண்ணோமோ, அதே தான் மூணாவது திசையிலையும் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பின்னாடி இருக்கக்கூடிய காலை ஃப்ரண்ட்டில் போட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய காலை பின்னாடி போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இது ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு. செகண்ட் மூமெண்ட்டு, பின்னாடி இருக்கக்கூடிய காலை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு இந்த காலை தூக்கி போட்டு நிற்கணும். இது செகண்ட் மூமெண்ட்டு. தேர்ட் மூமெண்ட்டு அதே தான். இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட லெஃப்ட் காலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இது தேர்ட் மூமெண்ட்டு. ஃபோர்த்து மூமெண்ட்டு கிரிக்கி. செகண்ட் இதில் சொன்ன மாதிரியே இப்போது இந்த ஒரு சுழற்சி முறையில் சுற்றி நிற்கணும். இது பேர் கிரிக்கி அப்படின்ட்டு சொல்லுவோம். இது ஃபோர்த்து மூமெண்ட்டு. ஃபிஃப்த்து மூமெண்ட்டு, பேக்கில் இருக்கக்கூடிய காலை ஃப்ரண்ட்டில் போட்டு லெஃப்ட் காலை தூக்கி பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இது ஃபிஃப்த்து மூமெண்ட்டு. இப்போது சிக்ஸ்த்து மூமெண்ட்டு அடுத்த திசையை திரும்பது. அடுத்த திசை அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த திசை பார்த்தோம், ரெண்டாவது இந்த திசை பார்த்தோம், மூணாவது இந்த திசை பார்த்தோம். இப்போது நம்ம ஃபோர்த்து திசை இந்த சைடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் காலை தூக்கி உங்கள் ரைட் காலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் தூக்கி போடணும். தூக்கி போட்டு நம்ம எந்த திசையை பார்த்து திரும்பணுமோ அந்த திசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ஃபோர்த்து திசைக்கு வந்துட்டோம், நாலாவது திசைக்கு. இப்போ நாலாவது திசையில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதே தான். பேக்கில் இருக்கக்கூடிய லெஃப்ட் காலை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு உங்களோட ரைட் காலை தூக்கி பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இது ஃபஸ்ட் மூமெண்ட். செகண்ட் மூமெண்ட்டு, பின்னாடி இருக்கக்கூடிய காலை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு லெஃப்ட் காலை தூக்கி பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போடணும். இது செகண்ட் மூமெண்ட்டு. தேர்ட் மூமெண்ட்டு, லெஃப்ட் காலை ஃப்ரண்ட் பாக்ஸில் போட்டு ரைட் காலை பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு டர்ன் பண்ணி நிற்கணும். இப்போது கிரிக்கி ஃபோர்த்து மூமெண்ட்டு. அதே போல் ஒரு சுழற்சி போட்டால் இப்போ ஃபோர்த்து மூமெண்ட்டு நம்ம வந்துட்டோம். இப்போது ஃபிஃப்த்து மூமெண்ட்டு, ஃப்ரண்ட்டில் காலை தூக்கி போட்டு அப்படியே பின்னாடி பாக்ஸில் காலை தூக்கி போட்டு டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ஃபிஃப்த்து மூமெண்ட்டு வந்துட்டோம். இப்போது நாலு சைடும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது
நம்ம முடிக்க சொல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த பாக்ஸில் ஆரம்பித்தோமோ அதே பாக்ஸில் முடிக்கணும். அப்படி நம்ம முடித்தோம் அப்படின்னா நம்ம பண்ண தசைகள் எல்லாம் கரெக்டு, நம்ம கால் வச்ச பாடங்கள் எல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போது ஸ்டார்ட் பண்ண சொல்ல நான் இந்த பாக்ஸில் ஆரம்பிச்சிருப்பேன், இப்போ இதே பாக்ஸில் நான் முடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ரைட் காலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் காலை தூக்கி வச்சு திரும்பி நம்ம எந்த திசையில் ஆரம்பித்தோமோ அதே திசையில் நம்ம முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ரைட் லெஃப்ட் காலை தூக்கி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ டர்ன் பண்ணும், இப்போ நான் டர்ன் பண்ணி நின்றுட்டேன். இப்போ நான் இந்த பாக்ஸில் தான் ஆரம்பித்தேன், இதே பாக்ஸில் முடிச்சிட்டேன். அப்போது இந்த 9 பாக்ஸில் நான் பண்ண கால் பாடம் பார்த்தீங்கன்னா கரெக்டு.